ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா கிரியேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை ரவா கேசரி. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு கோதுமை ரவா, அதே கப்பால் 2 கப்பு சுகர், ஜீனி ஒயிட் சுகர், அதே கப்பால் 1/2 கப்பு தண்ணி, 1 கப்பு நெய், 5 முந்திரி பருப்பு, தேவையான அளவு திராட்சை, 3 ஏலக்காய், 1 சிட்டிகை உப்பு. உப்பு எதனால் நம்ம சேர்க்குறோன்னா, அந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த உப்பை நம்ம சேர்க்குறோம். கொஞ்சம் கலர் பவுடர், கேசரி பவுடர். கேசரி பவுடர் சேர்க்காமலேயும் செய்யலாம், ஏன்னா கேசரி பவுடர் நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் அந்த கலர் பவுடரை சேர்க்காமலும் செஞ்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு அதில் கடாயை போட்டுக்கலாம். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் விட்டு அந்த கோதுமை ரவாயை வறுத்து எடுத்துக்கலாம். அடி கனமான வானிலையாக இருந்தால் நல்லது. நல்லா வாசனை வர வரைக்கும் ரவாயை வறுத்து எடுத்துக்கலாம். ரவாயை வறுத்து எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ ரவா நல்லா வறுபட்டுட்டு நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது, நெய் மணத்தோடு இருக்குங்க. இப்போ தண்ணியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். ரவா பாதி வேக்காய் வந்துட்டுங்க, வெந்துட்டு இருக்கு. அதில் இப்போ நம்ம கலர் பவுடர் சேர்த்துக்கோம். இப்போ கலர் பவுடரை சேர்த்துட்டோங்க. இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க சுகரையும் சேர்த்துருவோம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். திராட்சையும் போட்டு வறுத்துட்டு பார்ப்போம். இந்த பக்கம் இப்போ கேசரி ரெடி ஆகிட்டு, இன்னும் அதோட 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நெய் சேர்த்து நம்ம பார்ப்போம். இப்போ முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா பொன்வரோலாக வறுபட்டுட்டு, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேசரி ரெடி ஆகிட்டு அதில் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்க போகிறோம். அதை நல்லா கிளறிட்டு அதோட கொஞ்சம் நெய்யையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் பவுடரையும் அதில் போட்டுக்கலாம். கம கமனு நெய்யோட வாசனையும் ஏலக்காய் பொடியோட வாசனையும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் திராட்சையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கேசரி ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த சுவையான சூப்பரான கோதுமை ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. இதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க, அவங்களும் ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.